சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கீழடி, கொடுமணல் மற்றும் பொருநல் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் மூலம் 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் குடிமக்கள் பரவலான எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கினர் என்ற உண்மையை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டது பெருமையளிக்கக்கூடிய செய்தி என கூறினார். அகரம் அகழாய்வு தளத்தில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்ததில் அங்கு நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும், சிவகலையில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அங்கே செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்றுள்ளதாகவும், தேக்கி வைக்கப்பட்ட நீர்நிலையிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிய வருகிறது என கூறினார். கீழடி, கொடுமணல் மற்றும் பொருந்தல் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று அறிவியல் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் குடிமக்கள் பரவலான எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கினர் என்ற உண்மையை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய செய்திகளாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் ஈமச்சின்னங்கள் மற்றும் வாழ்விட பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய முதலமைச்சர், அங்கு சேகரிக்கப்பட்ட 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் அவற்றின் சராசரி மைய அளவீட்டு கால முறையே கிமு 1615 மற்றும் கிமு 2172 என்று கணக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமைப்பட கூறினார். மயிலாடும்பாறையின் வாழ்விட பகுதியில் 104 சென்டிமீட்டர் மற்றும் 130 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த பகுப்பாய்வின் ஏஎம்எஸ் கால கணக்கீடு முடிவுகள் தற்போது பெறப்பட்டுள்ளன. அவற்றின் சராசரி மைய அளவீட்டு காலம் முறையே கிமு 1015 மற்றும் கிமு 2172 என்று கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர்கள் தடம் பொதித்த இந்தியாவின் பிற பகுதிகளிலும் கடல் கடந்து வெற்றி கொண்ட நாடுகளிலும் அகழாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு கேரளாவின் பட்டணம், கர்நாடக மாநிலத்தில் உள்ள தலைக்காடு, ஆந்திர மாநிலத்தின் வேங்கி, ஒடிசாவில் உள்ள பாலூர் பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் போது கண்டெடுக்கப்பட்ட ஏராளமான பானை ஓடுகளில் காணப்படும் குறியீடுகளுக்கும் சிந்துவெளி நாகரிக முத்திரை எடுத்துக்கெடுக்குமான உறவை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்திடும் திட்டத்தை தொல்லியல் துறை இந்த ஆண்டு முதல் மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முயற்சிகள் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. தொடர்ந்து தமிழர்கள் தடம் பதித்த இந்தியாவின் பிற பகுதிகளிலும் கடல் கடந்து வெற்றி கொண்ட நாடுகளிலும் அகழாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கேரளாவின் பட்டணம், கர்நாடக மாநிலத்தில் உள்ள தலைக்காடு, ஆந்திர மாநிலத்தின் வேங்கி, ஒடிசாவில் உள்ள பாலூர் பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை இந்த அவைக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலிருந்து தலைமை செய்தியாளர் சிருள் தேவா, நியூஸ் 7 தமிழ்.